ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கீஸ் ஆஃப் வித்யா. நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி நிமிடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரபல நடிகர்களான விஜயகுமார், மஞ்சுளா அப்படிங்கிற கோலிவுட் கப்புளுக்கு மூணு மகள்கள் இருக்காங்க. அவங்க மூத்தவங்க தான் வனிதா, ரெண்டாவது பிரீதா, மூணாவது தான் ஸ்ரீதேவி. இதில் ஸ்ரீதேவி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்ரீதேவி அவர்கள் பிறந்தது 1986 அக்டோபர் 29 தேதிங்க. இப்போ இவங்களுக்கு வயசு 35 ஆகுது. இவங்க பிறந்தது என்னவோ கலிஃபோர்னியோ யூஎஸ்லேயே தாங்க. ஆனால் படித்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். இவங்க பிரபல கோலிவுட் ஜோடியான விஜயகுமார் மஞ்சுளாவோட பொண்ணுன்னு எல்லாருக்குமே தெரியும். விஜயகுமார் அவர்கள் தன்னோட இரண்டாவது மனைவியான மஞ்சுளாவுக்கும் மூணு பொண்ணுங்க இருக்காங்க. அதில் வனிதா தான் இப்போ கட்டாயிட்டாங்க. இவங்க குடும்பத்தில் இவங்கள சேர்த்துக்கிறதே இல்லை. ஆனாலும் வனிதா அவர்கள் தன் அப்பா பேரை தன்னோட பேருக்கு பின்னாடி சேர்த்துக்கிட்டு இன்னும் பெருமையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க தான் வனிதாவை சுத்தமாக ஒதுக்கிட்டாங்க. விஜயகுமார் அவர்களோட மூத்த மனைவிக்கு ஒரு ரெண்டு பொண்ணும், அவங்களோட பையன்தான் அருண் விஜயும். ஆனால் இவங்க எல்லாருமே எப்போவுமே ஒத்துமையாக ஒரு வீட்டில் என்ன விசேஷனாலும் ஒன்று கூடி பயங்கர ஒத்துமையாக தான் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் ஸ்ரீதேவி பார்த்தீங்கன்னா தமிழில் சின்ன வயசுலேயே சைல்டு ஆர்டிஸ்ட்டாகவே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க ஃபேமிலியே சினிமா பேக்ரவுண்ட் தானே. ஆனால் இவங்களுக்கு சினிமா வழங்கிறது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு சின்ன வயசில் ரொம்ப கொழு கொழுன்னு சப்பியாக சூப்பராக இருந்தனால இவங்களுக்கு ஈஸியாக நடிக்க சான்ஸ் கிடைச்சதுங்க. இவங்க 1992 சத்யராஜ் கௌதமி நடித்த ரிக்ஷா மாமா படத்தில் தான் முதல்ல சைல்டு ஆர்டிஸ்டாக அறிமுகமானாங்க. இந்த படத்தின் மூலமாக அத்தனை பேர் மனசையும் அள்ளி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அம்மா வந்தாச்சு, இன்னும் சில படங்களில் பண்ணிகிட்டு இருந்தாங்க சைல்டு ஆர்டிஸ்டாக. அதுக்கப்புறம் இவங்க வளர்ந்து குமரியானதுக்கப்புறம் ஹீரோயினாக தமிழில் காதல் வைரஸ் அப்படிங்கிற படத்தில் அறிமுகமானாங்க. இவங்க தமிழை விட தெலுங்கில் தான் ரொம்ப பாப்புலராக வளம் வந்தாங்க. தமிழில் கூட இவங்க கொஞ்சம் படம் தான் நடித்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்தளவுக்கு இவங்க பப்ளிசிட்டி ஆகல. ஆனால் தெலுங்கில் இவங்க ரொம்பவே பெரிய ஹீரோயினாக வளம் வந்தாங்க. அதனால் தமிழை விட தெலுங்கில் கன்னடத்தில் இவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழில் அதுக்கப்புறமா பிரியமான தோழி, தித்திக்குதே, தேவதையை கண்டேன் இந்த மாதிரி சில படங்களில் நடித்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு 2009 ராகுல் அப்படிங்கிறவர் கூட திருமணம் ஆச்சு. திருமணத்துக்கு அப்புறம் சுத்தமாக சினிமாலேருந்து ஒதுங்கிட்டாங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறமா இவங்களுக்கு 2016 ரூபிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டான குட்டி பொண்ணு இவங்களுக்கு பிறந்துச்சுங்க. இந்த பொண்ணு இப்போ 6 ஆகுது. இந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படியே ரிக்ஷா மாமாவில் ஸ்ரீதேவியை பார்த்த மாதிரியே தாங்க இருக்கு. அதே சப்பினஸ், அதே கொழு கொழுன்னு சொல்லிட்டு, அதே ஃபேஸ் கட்டோட ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க ரூபிகா. அதோட மட்டும் இல்லைங்க, சோஷியல் மீடியாவில் இவங்க போட ஒவ்வொரு பர்த்டேவும் சரி, இவங்க தன்னோட பொண்ணோடத்துல ரீசெண்டான ஃபோட்டோஷூட்டும் சரி, அப்பப்போ அப்டேட் பண்ணி ரொம்பவே ஆக்டிவாக தான் இருக்காங்க ஸ்ரீதேவியர்கள். அதில் சில மூமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக. ஸ்ரீதேவி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க.